வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே டெல்லியில் நடந்த சாலை விபத்தில் மரணம். பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் முண்டே உடலுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தொலைபேசியில் பேச்சு. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க ராஜபக்சே உத்தரவு. வருமான வரி தாக்கல் செய்யாத வழக்கு. 9ஆம் தேதி நேரில் ஆஜராக ஜெயலலிதா சசிகலாவுக்கு எழும்பூர் கோர்ட் உத்தரவு. விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே டெல்லியில் செவ்வாய் என்று காலையில் நடந்த சாலை விபத்தில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 64. மத்திய கிராம வளர்ச்சித்துறை அமைச்சர் கோபிநாத் முண்டே தனது சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் நடக்க இருந்த நிகழ்ச்சிக்காக செவ்வாய் என்று காலை விமான நிலையத்துக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அதிகாலை 6:20 அளவில் அரவிந்தோ மார்க் நோக்கி லோதி சாலைக்கு செல்லும் போது எதிரில் வந்த இண்டிகா கார் மோதியது. இந்த விபத்தில் கோபிநாத் முண்டேவின் காரை ஓட்டி வந்த டிரைவர் மற்றும் உதவியாளரும் காயமின்றி தப்பினர். இதில் முண்டேவுக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவர் உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் அவர் உயிர் பிரிந்துவிட்டதாக காலை 7:30 அளவில் டாக்டர்கள் அறிவித்தனர். கோபிநாத் முண்டே மரணமடைந்ததை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உறுதி செய்தார். விபத்துக்கு காரணமான இண்டிகா காரின் ஓட்டுநர் குர்ஜிந்தர் சிங் என்பவரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பணியாற்றுபவர் என்று தெரியவந்துள்ளது. जानकारी दी है और जब वो एम्स में पहुंचे हैं तब ऑलरेडी उनको कार्डियक अरेस्ट जैसी स्थिति में थे. एम्स के डॉक्टरों ने बहुत प्रयास किया है. अभी जो डेथ का जो डिटेल्ड कॉज है वो तो हमेशा पोस्टमार्टम से ही इवैल्यूएट हो पाता है. पोस्टमार्टम की रिपोर्ट आएगी तो उससे जो डेथ का एग्जैक्ट कॉज है वो इवैल्यूएट होगा. लेकिन जब वो यहाँ पर आए तो वो बहुत गंभीर स्थिति में थे. जैसे ही मुझे जानकारी मिली मैं यहाँ पर आया और मैंने तुरंत जो है अपने सीनियर लीडर्स को भी इन्फॉर्म किया. अब भगवान से यही प्रार्थना करते हैं कि भगवान उन्हें अपने श्री चरणों में स्थान दे. उनके परिवारजनों को, हम सब भाजपा के कार्यकर्ताओं को, சபக்கு பகுத் தக்லீஃப் ஹை, பகுத் துக் ஹை, இஸ்கோ சப்தோ மே வெக்த் கர்னா பகுத் முஷ்கில். கோபிநாத் முண்டேவின் மரணத்துக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பாரதிய ஜனதா தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சித் தலைவர்கள், தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் அதிர்ச்சியும் இரங்கலும் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் வலைப்பக்கத்தில் பிற்பட்ட சமுதாயத்துக்காக ஓய்வின்றி உழைத்த ஒரு வலிமையான தலைவர் அகால மரணமடைந்துள்ள இந்த நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்றும், கோபிநாத் முண்டேவின் இடத்தை வேறு யாரும் சமன் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த கோபிநாத் முண்டே 1949 மகாராஷ்டிர மாநிலம் பரேலியில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 1980 முதல் 5 முறை எம்எல்ஏவாகவும், 1985 முதல் 1999 வரை மகாராஷ்டிர துணை முதல்வராகவும் பதவி வகித்தவர். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பீட் பகுதியில் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்ற கோபிநாத் முண்டே மே 25 மத்திய கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். மறைந்த கோபிநாத் முண்டேவின் உடல் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கோபிநாத் முண்டேவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள லட்டூரில் புதனன்று நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து கடந்த சனிக்கிழமையன்று இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 33 உடனடியாக விடுவிக்க அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த சனிக்கிழமையன்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 29 மீனவர்கள் மற்றும் நடுக்கடலில் படகு பழுதாகி நின்ற மீனவர்கள் 4 என 33 கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தனர். இந்த மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு அன்றைய தினமே கடிதம் எழுதினார். மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா
சுஷ்மாஸ்வராஜ் இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதைத் தொடர்ந்து 33 மீனவர்களையும் நல்லிணக்க அடிப்படையில் விடுவிக்க ராஜபக்சே உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சட்ட நடைமுறைகளுக்கு பின்னர் அவர்கள் தாயகம் திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திங்கட்கிழமையன்று ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் அவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் பாட்டில்கள் மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களை இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தினர். அச்சமடைந்த மீனவர்கள் அவசர அவசரமாக கரை திரும்பினர். இங்கிருந்து காலையில் 6 மணி இங்கிருந்து போனோம். போய் ஒரு 12 மணி போல வந்து நேவி மறிச்சு கல்லத்துக்கு எரிஞ்சு எல்லாம் வலையெல்லாம் நாசம் பண்ணி 2 போட்டு போல மடி வெட்டி விட்டு 2 போட்டுல இப்ப எல்லாம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு தொழில் மீனவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்ப எங்களுக்கு 50-60 ரூபாய் நட்டம் இன்னைக்கு வந்து இந்த ஈக்குவல் யாரு தருவா? அந்த நம்ம அரசாங்கம் தருமா? இப்ப மீன்பிடிக்க ரொம்ப சிரமமா இருக்கு. முன்னையோட ஆண்டாண்டு காலமாக தொடரும் இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு புதிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாய் என்று காலை விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மெஜாரிட்டி பலத்துடன் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழாவில் நண்பர் என்ற முறையில் நரேந்திர மோடி கலந்து கொண்டாலும் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடப்பட்டதை எதிர்த்து ஜெயலலிதா பங்கேற்கவில்லை. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவும் தமிழக பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கும் முதல்வர் ஜெயலலிதா செவ்வாய் என்று டெல்லி புறப்பட்டு சென்றார். காலையில் டெல்லி புறப்பட்ட முதல்வரை அதிமுக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அமைச்சர்கள் விமான நிலையத்தில் வழியனுப்பி வைத்தனர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக எம்பிக்களுடன் சந்திக்க திட்டமிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசவுள்ளார். பிரதமருடனான சந்திப்பின் போது தமிழக மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் நலன், தமிழகத்துக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு, காவிரி நீர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து அவர் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மாலையில் சென்னை திரும்ப ஜெயலலிதா திட்டமிட்டுள்ளார். வருமான வரி தாக்கல் செய்யாத வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் ஜூன் 9 நேரில் ஆஜராக சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991, 1992 மற்றும் 1992, 1993 நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கடந்த முறை இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது April 3 ஜெயலலிதாவும் சசிகலாவும் நேரில் ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை சுட்டிக்காட்டி நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரப்பட்டது. தேர்தல் முடிந்ததும் இருவரும் நேரில் ஆஜராகும் படி நீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டிருந்த நிலையில் இவ்வழக்கு செவ்வாய் என்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் June 9 நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதி தட்சிணாமூர்த்தி விசாரணையை ஒத்திவைத்தார். திமுக தலைவர் கருணாநிதி தனது 91 பிறந்த நாள் விழாவை தொண்டர்களுடன் கொண்டாடினார். திமுக தலைவர் கருணாநிதியின் 91 பிறந்த நாள் விழாவை தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் கொண்டாடினர். சென்னையில் செவ்வாய் என்று திமுக தலைவர் கருணாநிதி தன் பிறந்த நாளையொட்டி அண்ணாதுரை மற்றும் பெரியார் நினைவிடத்திற்கு சென்று மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து திமுக தலைமை நிலையமான அறிவாலயம் வந்த அவருக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாழ்த்து தெரிவித்தனர். பல்வேறு பரிசுப் பொருட்களையும் திமுகவினர் வழங்கி மகிழ்ந்தனர். ரூபாய் நோட்டுகளால் செய்யப்பட்ட மாலை, சால்வைகள், பழங்கள், மலர்கொத்து உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களை அளித்து அவரிடம் ஆசி பெற்றனர். கவர்னர் ரோசையா உள்ளிட்டோரும் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் செவ்வாய் என்று செய்தியாளர்களை சந்தித்தார். அடுத்த 24 தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலனத்தால் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறினார். மேலும் இதே நிலை நீடிக்கும்போது 48 வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். அடுத்த 48 கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாகவும் ரமணன் கூறினார். அடுத்த 24 பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்த 48 வட உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில்
அடுத்த 48 மணி நேரத்திலே கேரளாவில் தொடங்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 8 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல், பாலக்கோடு, காஞ்சிபுரத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், சேந்தமங்கலம், விருதாச்சலம், வேலூர், புதுச்சேரியில் 5 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக மக்களை வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் நகரில் முக்கிய சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் ஈரோடு, துறையூர் சாலைகள் உட்பட பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இதனால் ஆங்காங்கே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விரைந்து வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். நல்ல காற்று மழை அடிச்சு, பயங்கரமான மழை, மரம் ஒன்று சாஞ்சிச்சு, 50 பக்கத்தில் லாரி போக்குவரத்து பாதிச்சு, ஒரு நேரத்துக்கு மேல பிளாக் ஆயிடுச்சு, சரி செஞ்சு எல்லாம் போக்குவரத்து சரி பண்ணிச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் 2 மணி நேரம் தொடர்ந்து ஆலங்கட்டி மழை பெய்தது. மழையுடன் விழுந்த ஐஸ் கட்டிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் எடுத்து சேகரித்தனர். இதேபோன்று கோவை, காரைக்கால், புதுச்சேரி போன்ற பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் தற்போது வெப்பச்சலனம் காரணமாகவே மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்த 23 கிலோ தங்கத்தை கீழக்கரை அருகே கைப்பற்றிய மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். இலங்கையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் கீழக்கரையில் தீவிர வாகன தணிக்கை நடத்தினர். அங்கு வந்த ஒரு வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்தபோது காரின் இருக்கைக்கு கீழே 82 தங்க கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காரில் வந்த சென்னையைச் சேர்ந்த அக்பர் அலி, அபுதாகிர் மற்றும் யாசர் அராபத் ஆகிய 3 பேரை கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடமிருந்த 23 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இலங்கையிலிருந்து இந்த தங்கம் சென்னைக்கு கடத்த இருந்தது தெரியவந்தது. கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 6.5 கோடி ரூபாய் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தர்மபுரியில் நிறைவேற்றப்பட வேண்டிய ரயில் திட்டங்கள் தொடர்பாக அத்தொகுதி எம்பி அன்புமணி ராமதாஸ் தெற்கு ரயில்வே பொது மேலாளரை சந்தித்து பேசினார். தர்மபுரி லோக்சபா தொகுதி எம்பியும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி செவ்வாயன்று ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ராவை சென்னையில் சந்தித்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டுள்ள மொரப்பூர் தர்மபுரி இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசியதாக அன்புமணி தெரிவித்தார். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே இணைப்பு திட்டத்தை முதன்மை திட்டமாக கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. ரயில்வே துறை அமைச்சர் சதானந்தா கவுடா அவர்களை சந்தித்து, ரயில்வே போர்டு சேர்மன் அவர்களையும் சந்தித்து இந்த மொரப்பூர் தர்மபுரி இணைப்பு திட்டத்தை நிச்சயமாக வலியுறுத்தி இருக்கின்றேன். இந்த இணைப்பு திட்டம் 60 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தது, ஆனால் இடையிலே எடுத்துவிட்டார்கள். மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சி முடிவு செய்யும் என்று கூறிய அன்புமணி, தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி நல்ல தீர்வு காண்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக பிரச்சினைகளுக்காக அதிமுக எம்பிக்களுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் அவர் கூறினார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,496 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,562 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் 43 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,185 ரூபாயாக இருந்தது. காற்றாலை மின் உற்பத்தி எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருப்பதால் வரும் 4 மாதங்களுக்கு மின்தடை இருக்காது என்று அகில இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு காற்று காலம் எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே துவங்கிவிட்டது. காற்றாலை மூலம் இந்த ஆண்டு மின் உற்பத்தி அதிகமாக கிடைப்பதை கருத்தில் கொண்டே முதல்வர் ஜெயலலிதா ஜூன் 1 தேதி முதல் முற்றிலும் மின்தடை நீக்கப்படும் என்று அறிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்க தேசிய தலைவர் கஸ்தூரி ரங்கையன், தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கும் என்றும், இந்த 4 மாதத்தில் எதிர்பார்ப்பதை விட அளவுக்கு அதிகமான மின் உற்பத்தி இருக்கும் என்றும் தெரிவித்தார். செப்டம்பர் முடிய உள்ள இந்த 4 மாச காலத்தில் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இப்போ கரண்ட் கட்டு எடுத்துக்கிட்ட நீக்கிட்ட இந்த சூழ்நிலையில் தேவையான மின்சாரத்தை
காற்றாலை கொடுக்கும் என்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தில் புதிதாக 2500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையத்திற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் கஸ்தூரி ரங்கையன் கூறினார். இந்த 2 அனல் மின் நிலையங்களும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் வரையிலான மின் தேவையை பூர்த்தி செய்யும். இதனால் தமிழகத்தில் மின் தடை நீங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வருஷம் 2500 மெகாவாட் திறன் உள்ள தெர்மல் ஸ்டேஷன்ஸும் ரெடியா இருக்கு, அதுவும் உற்பத்தி பண்ணக்கூடும். இன்னொரு 1000 மெகாவாட் திறன் உள்ள தெர்மல் ஸ்டேஷன்ஸும் செப்டம்பர் கடைசிக்குள்ள ரெடி ஆகிறதுக்கு இருக்கு. அதுவும் வரும்போது செப்டம்பர் கடைசியில் காற்றாலை மின் உற்பத்தி நின்று போகிற காலத்திலையும் தெர்மல் ஸ்டேஷன்ஸ் வில் பி ஏபிள் டு கேரி ஓவர். அந்த பற்றாக்குறை இல்லாத நான் அக்டோபர் நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் உள்ள காற்று இல்லாத காலத்திலையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்கும்ன்ற நம்பிக்கை அம்மாவுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. இந்த ஆண்டு காற்றாலை மின் உற்பத்தி கை கொடுத்துள்ளதால் வரும் நாட்களில் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லாமல் தொழில் வளர்ச்சியும் மேம்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8:00 மணிக்கு. வணக்கம்.